அன்புடன் இன்னைக்கு குக்கர்ல எப்படி ஒரு டம்ளர் கேக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ப்ரவுன் சுகர் எடுத்திருக்கேன், அதே கப்பில் மில்க் எடுத்திருக்கேன், ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். இந்த ஆலிவ் ஆயிலுக்கு பதில் நீங்கள் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரவுன் சுகருக்கு பதில் நீங்கள் ஜாகரியை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதும் கூடவே வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ்க்கு பதில் ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வீட் ஃப்ளோரு 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், இதை நல்லா சீவ் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு சிட்டிக்கு அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கெட்டியான தயிர் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எக்கு வந்து நம்ம சேர்க்கல, ஸோ அதனால் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர், பால், எண்ணெய், அப்புறம் அந்த சர்க்கரை இதெல்லாமே கரைஞ்சி அந்த வாட்டரே வந்து இந்த 150 கிராம் அளவு பவுடருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப திக்கான பேட்டர் வந்ததுன்னா கொஞ்சமாக வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. கண்டினியூஸாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுக்கு எக் பீட்டர் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை, நார்மல் ஸ்பேட்டலாக வச்சு நீங்கள் கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரை ஒரு 5-10 மினிட்ஸில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பேட்டரை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அது ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கேக்கை வந்து உள்ளே வச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டான உங்களுக்கு ஸ்பாஞ்ச் கேக் வந்து கிடைக்கும். இப்போ ஒரே சைஸில் இருக்க 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த 3 டம்ளர்லேயும் மெல்டட் பட்டர் வந்து தடவியிருக்கேன். இந்த பட்டருக்கு பதில் நீங்கள் ஆயில் கூட தடவலாம். அதுக்கும் மேலே வீட் ஃப்ளோர் வந்து லைட்டாக கோட்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். 3 டம்ளர்லேயும் ஈக்குவலாக 1/2 டம்ளர் வந்து நான் சேர்த்துருக்கேன். பேட்டரை சேர்த்ததுக்கு அப்புறமா ட்ரை நட்ஸு மேலே போடலாம். நான் 1 டம்ளரில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துருக்கேன், மற்ற 2லேயும் ஆல்மண்ட் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை கிரேப்ஸ் போடுறதுனாலும் போடலாம், இல்லைனா வந்து டேட்ஸ் போடுறதுனாலும் போடலாம், இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் போடுறதுனாலும் போடலாம். இப்போ குக்கர் வந்து ஆல்ரெடி நான் ஆன் பண்ணி விட்டதால் நல்லா ஹீட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன பிளேட்டு வந்து உள்ளே வைக்கலாம். பிளேட்டு வந்து எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக குக்கரில் டம்ளரில் வச்சிங்கன்னா அது வந்து கருகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே வச்சோம்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லைனா சின்னதாக பிளேட் இருக்கும் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பிளேட்டு உள்ளே வைக்கலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 30-40 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போது 35 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். கேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா குக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணுறேன். எங்கேயுமே வந்து மாவு இல்லை, அதை விட ரொம்ப சாஃப்டாக இருந்தது கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணுறேன். தென் பாய், இது ஜன்பு சைனிங் ஆஃப். டேக் கேர்.